வணக்கம் நண்பர்களே, இன்னும் சத்யாஸ் பக்கல் சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த பிரிவு நீங்கள் படைப்பு திறனாளி ஆக வேண்டுமா, உங்களால் நிச்சயமாக முடியும் என்ற பிளேலிஸ்டின் முதல் பகுதி. டு யூ வாண்ட் டு பி கிரியேட்டிவ்? அஃப்கோர்ஸ் வி கேன். இந்த பகுதியின் தலைப்பு படைப்பாற்றலுக்கும் புதுமைக்கும் வித்தியாசம் உள்ளதா? இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்? ஒரு வேண்டுகோள், இந்த பகுதியின் விரிவான பார்வையை பெற வீடியோவை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்பு நான் இரண்டு அம்சங்களை பரிந்துரைக்க விரும்புகிறேன். முதலில் பகுதி எண்களின்படி வீடியோக்களை வரிசையாக பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தலைப்புக்கான உள்ளடக்கமும் முந்தைய தலைப்புகளுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது. இரண்டாவதாக, சிறந்த புரிதல் மற்றும் வலுவூட்டல் காரணங்களுக்காக தேவைப்பட்டால் நீங்கள் இந்த காலனியை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விரும்பி பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். முதலாவதாக, இந்த தலைப்பு என் இதயத்துக்கு நெருக்கமானது. படைப்பாற்றல் மீதான எனது ஆர்வம் எனது வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை என்னை தூண்டி விட்டுள்ளது. படைப்பாற்றலை புதுமையிலிருந்து வேறுபடுத்த முயற்சிக்கும் முன், படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்வோம். அடிப்படையில் படைப்பாற்றல் என்பது ஒரு மன செயல்பாடு அல்லது விஷயங்களை செய்வதற்கான புதிய வழிகளை ஆராயும் நோக்கமாகும். ஹம்மிங் பேர்ட் ஒரு சிறிய பறவையாக இருந்தாலும், தீக்கோழி அதாவது ஆஸ்ட்ரிச் போன்ற பெரிய பறவைகளுக்கு கூட இல்லாத அபாரமான திறன்களை கொண்டுள்ளது. சுவாரஸ்யமாக, ஹம்மிங் பறவை மேலும் கீழும் முன்னோக்கியும் பக்கவாட்டிலும் பறந்து பல மணி நேரம் காற்றில் அசைவில்லாமல் மிதக்கும் திறன் கொண்டது. அதேபோல் படைப்பாற்றல் மூலம் எதிர்பார்ப்புகளை மிக செய்வதற்கும் உணர்வுகளை உற்சாகப்படுத்துவதற்கும் சவால்களுக்கு மேலேயும் அப்பாலும் மற்றும் சுற்றியும் சிந்திக்க முடியும். இது அடிப்படையில் வெளித்தோற்றத்தில் தொடர்பில்லாதவற்றை இணைக்கும் திறமையாகும். படைப்பாற்றல் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொண்டோம். இப்போது படைப்பாற்றல் ஏன் நம் வாழ்வில் முக்கியமானது என்பதை பார்ப்போம். எந்த ஒரு துறையிலும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையிலும் நல்ல நிர்வாகத்திற்கு ஆக்கப்பூர்வமான தேர்வு மிகவும் அவசியம். உலகம் என்றென்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் மாற்றத்தின் நிலையான செயல்பாட்டில் இருக்கிறோம். அப்படியே நின்றால் பின்னோக்கித்தான் செல்வோம். போட்டி நிறைந்த உலகில் படைப்பாற்றல் மிகவும் முக்கியமானது. நாம் நமது அடையாளத்தை தக்க வைப்பது மட்டுமல்லாது மற்றவர்களையும் மிஞ்ச வேண்டும். இது நமக்கு சாதனை உணர்வு, சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த உதவுகிறது. சரி, அறிவுக்கும் அனுபவத்திற்கும் படைப்பாற்றலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இப்போது பார்ப்போம். அறிவாற்றல் மட்டுமே ஒரு சக்தி அல்ல. கற்கள் அல்லது செங்கற்கள் இருப்பதை பற்றிய அறிவு, அவை 10,000 அல்லது 10,00,000 இருந்தாலும் அவற்றை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது என்று நமக்கு தெரியாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சோதனை மற்றும் பிழை மூலம் ஒரு பணியை முடிக்க நமக்கு அனுபவங்கள் உதவுகின்றன. நாம் படைப்பாற்றலை பயன்படுத்துவதன் மூலம் பல விஷயங்களை அர்த்தமுள்ளதாக உணர முடியும். பலர் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டவை. வாழைப்பழத்தை சாப்பிட அதன் தூளை உரிக்க வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் வாழைப்பழத்தை தூளை உரிக்காமல் உள்ளே உள்ள பழத்தை வெட்ட முடியுமா? இது சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இருப்பினும் உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தி நீங்கள் அதை மிக எளிதாக செய்ய முடியும். இது எப்படி சாத்தியம் என்பதை சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவின் தலைப்பை மீண்டும் பார்ப்போம். படைப்பாற்றலுக்கும் புதுமைக்கும் வித்தியாசம் என்ன? படைப்பாற்றல் என்பது
புதுமையான மற்றும் ஈர்க்கக்கூடிய புதிய யோசனைகளாகும். புதுமை என்பது புதிய யோசனையை தயாரிப்பு வடிவமாக மாற்றுதலாகும். படைப்பாற்றல் என்பது தெளிவுபடுத்த முடியாத யோசனை ஆகும். புதுமை வித்தியாசமாக ஏதாவது செய்ய ஒரு வடிவத்தை மாற்றுவதாகும். புதுமை என்பது புதிய விஷயங்களை பற்றிய சிந்தனையின் அடிப்படையில் கண்டுபிடித்தல், சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தல் ஆகும். படைப்பாற்றலுடன் புதுமைக்கு வழிவகுக்கும் மூன்று முக்கியமான கேள்விகளை நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் விதிகளை கட்டுப்பட வேண்டும்? நான் ஏன் வித்தியாசமாக இருக்கக்கூடாது? நான் ஏன் அதை என் வழியில் செய்யக்கூடாது? சரி, படைப்பாளர்கள் என்றால் யார்? அவர்களின் குணாதிசயங்கள் என்ன? படைப்பாளிகள் விதிமுறைகளை வெறுக்கிறார்கள், எளிதில் சலித்து விடுகிறார்கள், அவர்கள் நிறைய தவறு செய்கிறார்கள், சுதந்திரமாக வேலை செய்கிறார்கள், அவர்கள் பெரிய கனவு காண்கிறார்கள், ரிஸ்க் எடுப்பவர்கள், அவர்கள் கோடுகளுக்கு வெளியே வண்ணம் தீட்டுபவர்கள், அவர்கள் தங்கள் இதயத்தில் நினைக்கிறார்கள். சுவாரஸ்யமாக நம் அனைவரிடம் இந்த குணாதிசயங்களில் சில நிச்சயமாக இருக்கும். எனவே நாம் அனைவரும் நாம் விருப்பப்படி படைப்பாளியாக நிச்சயமாக இருக்க முடியும். இந்த வீடியோவை பாருங்கள்.
இப்போது மெச்சூர் அடல்ட்ஸ் அதாவது முதிர்ந்த பெரியவர்களுக்கு ஏன் படைப்பாற்றல் முக்கியமானது மட்டுமல்ல மற்றவர்களை வெல்வதற்கும் மிகவும் அவசியம் என்பதை அறிவோம். இந்த பிளேலிஸ்டின் அடுத்தடுத்த பகுதிகளில் இது போன்ற பல சுவாரஸ்யமான படைப்பு பயிற்சிகளை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். எனது அடுத்த வீடியோக்களில் பல கோணங்களில் படைப்பாற்றல் நுண்ணறிவை பற்றி மேலும் ஆராய்வோம். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. இந்த பகுதியை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், விரும்பி பகிருங்கள், கருத்து தெரிவியுங்கள், பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். எனது அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.